ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் பல எண்ணங்களை நினைத்து தவித்து கொண்டிருக்கும் என் குழந்தையுடன் பேச இன்று நான் வந்திருக்கிறேன். என் செல்லமே, உன் மனதில் என்னதான் வேதனை இருக்கிறது? எப்போதுமே எதையோ நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கிறாய். அவ்வப்போது வந்து உன் சாயப்பா உனக்கு உதவிகள் செய்து கொண்டும் தானே இருக்கிறேன். அதை நீ உணர்ந்தும் இருக்கிறாயல்லவா? பிறகு ஏன் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? என் செல்லமே, நீ என்ன நினைக்கிறாய் என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன். உன்னை ஒரு நல்ல நிலைமையில் நான் கொண்டு வருவேன். என் தங்கமே, உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன், உன்னை கேலி செய்தவர்களுக்கு முன்னும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் உன்னை நான் கொண்டு வர செய்வேன். என் தங்கமே, ஏன் உன்னை பகைத்து கொண்டோம் என்று அவர்கள் நினைக்கும்படி உன் தரத்தை நான் உயர்த்துவேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இன்று இருக்கும் உன் சூழ்நிலையை நினைத்து நீ வேதனை கொள்ளாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன் அல்லவா? இல்லாதவர்களை பற்றி எண்ணி நீ கவலைப்படுவதை விட இருக்கும் என்னை நினைத்து நீ பெருமிதம் அடைய மாட்டீராயே. என் செல்ல பிள்ளையே, உன்னுடன் அப்பா இருக்கிறேன். அனைத்தையும் சரி செய்வேன். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன். அனைவர் முன்னும் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். என் செல்ல பிள்ளையே, நீ நினைத்தது நடக்கும். நீ கேட்டது கிடைக்கும். நீ நினைக்காததையும் நீ இழந்ததையும் பல மடங்காக உன் சாயப்பா உனக்கு நான் திருப்பி தருவேன். உன் சாயப்பாவை நீ நம்புகிறாயல்லவா? உன் நம்பிக்கைக்கும் உன் பாசத்துக்கும் தான் உன் சாயப்பா அடிமையாகி உன் நிழலாய் இன்றும் உன்னுடன் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் நம்பிக்கையையும் உன் தன்மானத்தையும் மட்டும் எந்த நிலையிலும் நீ விட்டு கொடுக்காதே. என் பிள்ளையே, அவர்கள் முன் அவர்கள் வாயடைத்து போகும் அளவு உன்னை நான் வாழ்வில் உயர்த்தப் போகிறேன். என் செல்ல பிள்ளையே, எதை நினைத்தும் அன்றாடம் வருந்திக் கொண்டிருக்காதே. ஆனந்தத்திற்காக கூட உன் கண்களில் நான் கண்ணீரை இனி வரவிட மாட்டேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு நிரந்தரமாக அமையப் போகிறது. என் குழந்தை வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அன்பிற்காக ஏங்கினது போதும். என் செல்ல பிள்ளையே, உன் அன்பை வெறுத்தவர்களும் உன்னை கேலி செய்து உன்னை உதறிவிட்டு சென்றவர்களும் உன் முன்னின்று உன் அன்பிற்காக ஏங்க வைக்கப் போகிறேன். உன்னை ஏன் விட்டு பிரிந்தோம் என்று அவர்கள் வருந்தும் அளவு உன்னை நான் வாழ்வில் உயர்த்தப் போகிறேன். என் செல்ல பிள்ளையே, நீ நன்றாக வாழ்வாய். உன் எதிர்காலம் எனக்கு தெரியும். நீ மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே. நாளை உன்னை உதறிவிட்டு உன்னை வேண்டாம் என்று வாழ்க்கையில் தள்ளிவிட்டு சென்ற ஒரு நபர் நாளை உன்னை தேடி வரப்போகிறார். என் குழந்தையே, அவர் தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பும் கேட்க வரப்போகிறார். அவரை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ளின் செல்ல பிள்ளையே. உன் வாழ்க்கையில் உன் உயர்வை பார்த்து அவர்கள் அனைவரும் வாயடைத்து போகப் போகிறார்கள். நாளை வரும் நபரே அதுக்கு உதாரணமாக அமையப் போகிறார். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இனி ஏற்றம்தான் வருமொழிய எந்த காரணத்திற்காகவும் இரக்கம் என்பதே வராது. நீ வாழ்க்கையில் வாழப் பிறந்தவன். உன் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக ருசித்து ரசித்து நீ வாழ்வாய். என் செல்ல பிள்ளையே, நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பது என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக. அந்த வாழ்க்கையை என் குழந்தைகள் கண்ணீரோடு வாழ நான் எப்போதும் அனுமதிக்க மாட்டேன். என்னை நம்பினாயல்லவா? உன் வாழ்க்கையில் நீ உயர்வாய். என் குழந்தையே, இனி எதை நினைத்தும் உன்னை நான் வருத்தப்பட விட மாட்டேன். நாளை முதல் உனக்கு சந்தோஷமான தருணங்கள் நடக்கப் போகிறது. இன்று இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கச் செல் என் குழந்தையே. நீ நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிறது என்று உன் சாயப்பாவிற்கு தெரியும். இன்று என் மடியில் தலை வைத்து உன் தலையை நான் வருடி கொடுத்து உனக்கு நிம்மதியான உறக்கத்தை இன்று கொடுக்கப் போகிறேன். என் தங்கமே, நிம்மதியாக உறங்கு என் செல்ல பிள்ளையே.
ஏனென்றால் உன் சாயப்பா இருக்க பயமேனேன் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.